நண்பர்கள் சுமதி கந்தசாமி இன்னைக்கு சுமாஸ் கைமனம்ல நல்ல ஒரு டேஸ்ட்ல காரசாரமான மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலாம்னு தான் பார்க்க போறோம். இந்த மட்டன் சாப்ஸ் செய்யறதுக்கு பாத்தீங்கன்னா நமக்கு அரை மணி நேரம் கூட எடுக்காது, சிம்பிளா ஈஸியா செஞ்சிட முடியும். இதை நம்ம இட்லி தோசை சப்பாத்தி வெள்ள சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டீங்கனாலும் சூப்பரா இருக்கும் டேஸ்ட். வாங்க சிம்பிளா நல்ல ஒரு டேஸ்ட்ல காரசாரமான மட்டன் சாப்ஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். மட்டன் சாப்ஸ் பண்ணுறதுக்காக மட்டன் சாப்ஸ் அரை கிலோ எடுத்துகிட்டு நம்ம நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துருக்கோம். இதை தனியாக வச்சுட்டு இதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்சி ஜாரில் ஒரு 15 அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்துக்கலாம். நீங்கள் சின்ன வெங்காயத்துக்கு பதிலாக ஒரு பெரிய சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் கூட எடுத்துக்கலாம். 20 பல் அளவுக்கு பூண்டு, ஒரு மீடியம் சைஸ் தூண்டு அளவுக்கு இஞ்சி, ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 2 வரமிளகாய் சேர்த்துக்கலாம். அடுத்ததான் இதில் ஒரு சின்ன தூண்டு அளவுக்கு பட்டை, 4 கிராம்பு, அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம். கடைசியா இதுல 2 மீடியம் சைஸ் அளவுக்கு தக்காளி சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைன் பேஸ்டா இந்த மாதிரி அரைச்சிட்டு தனியா வச்சுக்கலாம். இப்போ ஒரு குக்கர் ஹீட் பண்ணிட்டு 5-6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். இந்த மட்டன் சாப் செய்யறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் கூட சேர்த்தீங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ தாளிப்புக்காக ஒரு சின்ன துண்டு அளவுக்கு பட்டை, கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த தாளிப்புக்காக நீங்க எதுவுமே சேர்க்க தேவையில்லை. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயத்தை நீங்க சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற பேஸ்ட் சேர்த்துக்கலாம். நீங்க கொஞ்சம் கிரேவி ஜாஸ்தியா வேணும் அப்படின்னா நீங்க தாளிப்புக்காக ஒரு சின்ன சைஸ் அளவுக்கு பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை ஒரு 5-10 நிமிஷத்துக்கு பச்சை வாசனை போக நல்லா லோ ஃபிளேம்லயே வச்சுட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இதுல காரத்துக்காகவும் நீங்க இதுவே கரெக்டா இருக்கும், ஏன்னா எல்லாமே நம்ம பச்சையா அரைச்சி சேர்த்துறதுனால இதே காரம் சரியா இருக்கும். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா இன்னும் கொஞ்சம் போல மிளகுத்தூளோ இல்ல ரெட் சில்லி பவுடரோ நீங்க சாப்பிட்டு பார்த்துட்டு கூட நீங்க சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு வதக்கி விட்டுட்டு நம்ம கிளீன் பண்ணி வச்சிருக்கிற மட்டன் சாப்ஸை சேர்த்துக்கலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துட்டு திரும்ப ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். இந்த மசாலாவோட நல்லா இந்த மட்டன் சாப்ஸ் நல்லா கோட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு 5-10 நிமிஷத்துக்கு நல்லா வேக விட்டுக்கலாம். நீங்க கிளறிக்கிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு 5 நிமிஷம் இந்த மாதிரி நல்லா பரட்டி விட்டுட்டு கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் கழிச்சு கூட நீங்க திரும்ப கூட பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு செய்ய பாருங்க, அப்போதான் பார்த்தீங்கன்னா நமக்கு டேஸ்ட் கொஞ்சம் நல்லா இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு பரட்டி விட்டுட்டு இதில் தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி பார்த்தீங்கன்னா இதில் ரொம்ப சேர்த்தணும்னு அவசியம் இல்லை. நல்லா மிக்சி ஜாரை அலசிட்டு ஒரு 150 ml அளவுக்கு தண்ணி சேர்த்தீங்கன்னா போதும். ரொம்ப தண்ணி சேர்த்துட்டிங்கனாலும் நமக்கு பார்த்தீங்கன்னா கிரேவி பார்த்தீங்கன்னா இந்த மட்டன் சாப்ஸோட ஒட்டாமல் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம், ஏன்னா வெங்காயத்துலேருந்தும் நமக்கு கொஞ்சம் தண்ணி விடும். அதனால் இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்தோம்னா சரியாக இருக்கும். இப்போ இதை நான் ஒரு 3-4 விசில் போல விட்டு எடுக்க போறேன். உங்களோட மட்டனோட தன்மைக்கு தகுந்த மாதிரி நீங்க விசில் விட்டு எடுத்துக்கலாம். முதல்ல ஒரு 3-4 விசில் போல விட்டு எடுத்துக்கிட்டு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க திரும்ப கூட விசில் விட்டு எடுத்துக்கலாம். மொத்தமா நீங்க விசில் விட்டு எடுக்கிறப்போ நமக்கு சதத்தனியாவும் எலும்பு தனியாவும் பிரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா மட்டன் சாப்ஸ் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்காது. இப்போ மட்டன் சாப்ஸ் நல்லா வெந்துருச்சு. இப்போ இதுல பொடியா நறுக்கி வச்சிருக்கிற கொத்தமல்லி தழை தூவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். பாருங்க கிரேவி இந்த அளவுக்கு இருந்துச்சு அப்படின்னா நமக்கு வெச்சு சாப்பிட நல்லா இருக்கும். கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்கு. மட்டன் சாப்ஸுமே நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு. இந்த மட்டன் சாப்ஸை உங்கள் விருப்பம் போல் வெள்ளை சாதத்து கூட, பிரியாணி கூட, இட்லி கூட, தோசை கூட, சப்பாத்தி கூட, எது கூட வேணாலும் வச்சு சாப்பிடுங்க. டேஸ்ட் காரசாரமாக சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த மாதிரியான ஒரு மட்டன் சாப்ஸை.